ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிபிள் நைன் ப்ளஸ் வாரியர் கேமிங். நான் உங்கள் ராவணன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, M1014 மற்றும் M1887ஓட பவர் ரேஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதோட நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் இந்த வீடியோ மேக் பண்ண போதுனா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதோட நம்ம சேனல் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாம் லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ பாருங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் வந்து M1014 மற்றும் M1887ஓட பவர் ரேஞ்ச் அது எப்படி இருக்கு அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், உள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேட்சூவில் போயும் ஒரு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தேவையான M1014 அப்புறம் வந்து M1887, அதாவது டபுள் ஷாட்டும் எடுத்துக்கலாம். இங்கே டபுள் ஷாட்டு ஓகே எடுத்தாச்சு. கூட ஓகே பேனு சும்மா ஒரு கையில் வச்சுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து M1014 உங்களுக்கே தெரியும் லெவல்ஸ், அதாவது ஸ்டாக் லெவல் தேவைப்படும். ஸோ அதுவும் எடுத்துக்கிறேன், லெவல் 3 எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிற போர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது ஒரு ரெட்டாக இருக்கு இல்லையா, ரெட்டாக இருந்தால் ஸோ அது வந்து ரேஞ்ச் இல்லை அப்படின்ற ஒரு அர்த்தம். அப்புறம் எல்லோ கலரில் இருக்கிறதுனா ஹேம்பரு, க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து ஸோ ஓகே ஃபயர் பண்ணுறதுக்கும் டேமேஜ் பண்ணுறதுக்கும் கரெக்டான ஒரு இடம், கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ பாருங்கள், டபுள் ஷாட் எடுத்திருக்கேன், ஃப்ரண்ட்டில் க்ரீனில் இருக்குது, பேக் சைடில் ஹேம்பரில் இருக்குது. க்ரீனில் இருக்குன்னா ஓகே ஃபஸ்ட் கிளாஸ் ஃபார் டேமேஜுக்கு, ஹேம்பர் அப்படின்னா எல்லோ கலர் வந்து ஹேம்பர்னா ஓகே அது டேமேஜ் ஆகும் ஆனால் அது அந்த அளவுக்கு ஆகாது. ஸோ இப்போ 1, 2, 3 அதாவது 4 லைன் வரைக்குமே M1014 வரைக்கும் கவர் ஆகுது. சாரி, டபுள் ஷாட் வந்து கவர் ஆகுது. ஸோ பாருங்கள், 1, 2, 3, 4 வரைக்கும் ஹேம்பரில் கவர் ஆகுது, ஃப்ரண்ட்டு மட்டும்தான் க்ரீனில் கவர் ஆகுது. ஸோ இப்போ வந்து M1014 எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு 2 ரோ மட்டும்தான் கவர் ஆகுது, அதுவும் பார்த்திங்கன்னா ஹேமரில், அதுவும் இந்த டிஸ்டன்ஸில். நார்மலாக M1014 வந்து இந்த அளவுக்கு கவர் ஆகாது, ஏன்னா இது வந்து டபுள் ரேஞ்சுன்றதுனால தான் கவர் ஆகுது. ஸோ இதுவும் பரவாயில்ல, டேமேஜும் நல்லா போகுது. ஃப்ரண்ட்டில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா வந்து ஹேமரில் தான் இருக்குது, ஆனால் டபுள் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் கிடச்சிது. இங்கே பாருங்கள், அது க்ரீனில் இருக்குது, ப்ளஸ் பின்னாடி இருக்கிற 4 ரோவும் வந்து ஹேம்பரில் காமிச்சிது. இங்கே பாருங்கள் ஓகே, எவ்வளோ ரேஞ்ச், எவ்வளோ அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இது கவர் ஆகுது M1014, அப்புறம் வந்து இதுவும் கவர் ஆகுது செக் பண்ணிடுவோம். டபுள் புல்லட் ஷாட்டு ஓகே, இது இந்த ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்கிது. ஆஹா, M1014 இந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கல, ஹேமரில் தான் கிடைக்குது. சரி ஓகே ஓகே, டேமேஜும் நல்லா தான் போகுது. சரி ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம போய்ட்டு மேட்சில் போய் செக் பண்ணி பார்த்துருவோம், இது வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. இப்போ மேட்சில் போய்ட்டு எப்படி இருக்குது, இந்த ரெண்டு பவரும் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க. ஓகே கேஸ், உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்ற போட்ட ஒரு மேட்ச் தான், அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, இந்த ரெண்டு கன்னோட டெஸ்ட்டும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டவன் அப்படின்றவரும் இருக்கார். ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா முகேஷ், விஜய், மணிகண்டன் அவங்க 3 பேர் இருக்காங்க. சரி வாங்க போய்ட்டு இந்த டெஸ்ட்டை போட்டு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா M1014 அப்புறம் டபுள் புல்லட் ஷாட்டு அதையும் வாங்கிட்டேன். சரி போய்ட்டு இப்போ டெஸ்டிங் பண்ணுற வேண்டியதான். சொல்லப்போனால் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும், ஏன்னா அவங்க ப்ளே பண்ணுற கேமை தான், ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு போட்ட கேம் தான், அப்புறம் வந்து இதை டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்காக விட்டு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி, முகேஷ்க்கு தான் சொல்லி ஆகணும். ஓகே வாங்க போகலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாகவே இருக்குது, ஸோ அப்போ இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். வாங்கடா வாங்கடா வாங்கடா, வரிசையாக வந்து நில்லுங்க, டெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த சென்டரில் வந்து ஒரு அக்யூஸ்ட் ட்ரெஸ் போட்டிருக்காருல, அவர் தான் இந்த டீமோட கேப்டனு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஆளையும் மிக்க வச்சுருக்காங்க. எதுக்காகனா எத்தனை மீட்டர் கவர் ஆகுது அப்படின்றது டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். இப்போ பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்கேன், 17 மீட்ரு 19 இருக்குது. ஓகே, இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா 25, 29 வரைக்கும், 29 ஆ 29 மீட்ரு வரைக்கும் டபுள் புல்லட் ஷாட் வந்து கவர் ஆகுது. 29 ஒன்று கொஞ்சம் ஆ 29 லேருந்து 28 டேமேஜும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போகுது. ஆஹா, M1014 பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கவர் ஆகலை. சரி ஓகே, ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம், ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ரேஞ்சில் கவர் ஆகுது. ஆ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ரெட் லைன், ரெட் டாட் தெரிய ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, அது எந்த இடத்துல தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே 14 அதாவது 15 மீட்டரில் கவர் ஆகுது, டேமேஜும் கொஞ்சம் போகுது. நார்மல் M1014 பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு போகாது, ஏன்னா ஒன்று கொஞ்சம் போய் கிட்ட வச்சா தான் தெரியும். இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு அப்படின்றனால தான் இந்த அளவுக்கு இந்த ரேஞ்சு கூட கவர் ஆகுது. நார்மல் M1014 இந்த அளவுக்கு கவர் ஆகுமா அப்படின்றதே தெரியாது. நம்மக்கிட்ட ஸ்கின் இருக்குது டபுள் ரேஞ்சு, இது பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் இந்த ரேஞ்சு கவர் ஆகுது. நார்மல் M1014 விட இது நல்லாவே கவர் ஆகுது, டேமேஜும் கொடுக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனால் டபுள் புல்லட் ஷாட் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டேமேஜ் கொடுக்கும், அது வந்து வேறு. ஸோ இது பார்த்திங்கன்னா
இந்த ரேஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ரேஞ்ச் கம்பேர் பண்ணும்போது நார்மல் M1014 இது நல்லா இருக்கு. ஆஹா, இந்த ஹெச்பி கம்மியாக இருக்குன்னு சொல்லக்கூடாதாடா. காப்பாத்துங்கண்ணா, காப்பாத்துண்ணா. ஆஹா, முடியாது. சரி, ஓகே. இந்த வீடியோவுக்காக நம்ம விஜய் வந்து உயிர் தியாகம் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு ஒரு நன்றி சொல்லிப்போம். ஓகே, இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், நார்மல் M1014 விட இது வந்து கொஞ்சம் ரேஞ்சு கவர் ஆகுது, டேமேஜ் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. டபுள் புல்லட் ஷாட் அது வேற, அது பார்த்தீங்கன்னா அது 30-29 மீட்டர் வரைக்குமே கவர் ஆகுது, அது டேமேஜும் நல்லா கொடுக்குது. ஆனால் இந்த M1014 பார்த்தீங்கன்னா நார்மல் M1014 வந்து ஸ்கின் இல்லாத பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சு கவர் ஆகுது. இது டபுள் ரேஞ்சு அப்படின்ற ஒரு விஷயத்தினால இவ்வளோ தூரம் கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மேக் பண்ண உதவி பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் நன்றி. நம்மளோட மற்ற வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிற மாதிரி உங்களுடைய. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.